இப்போ நம்ம பார்க்க போகிறது மாங்காய் சட்னி செய்ய போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட், அது நம்ம டிஷ் இது. இது வந்து சீசனல் ஃப்ரூட், நம்மக்கிட்ட வந்துட்டு மாங்காய்ன்றது எப்போதும் கிடைக்காது. ஸோ அதனால் இதை வச்சு இன்றைக்கி மாங்காய் சட்னி செய்ய போகிறோம். ரெண்டு வகையாக செய்ய போகிறோம் நம்ம. ஒன்று வந்துட்டு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி, இன்னொன்று எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த மாதிரி. அது எப்படி செய்யலான்றதை இப்போ பார்க்கலாம். இந்த மேங்கோவெல்லாம் நம்ம வந்துட்டு தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒரு பாதியை வந்துட்டு நம்ம குக்கரில் போட்டு வெல்லம் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸ்லைட்டாக என் தண்ணி ஊற்றி இது வந்து தாளிச்சுட்டு செய்ய போகிறோம். இது குக்கரில் போட்டு வேக வைக்கிறது எங்கள் மாமியார் சொன்ன மாதிரி, இது வந்துட்டு தாளிச்சு செய்கிறது எங்கள் அம்மா செய்கிற மாதிரி. இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாதி மாங்காவை நம்ம வந்து குக்கரில் போட்டுக்கிட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்னா, இந்த கப்பில் இருக்கிற வெள்ளத்தில் பாதி வெள்ளத்தை நம்ம வந்து இந்த மாங்காவோட சேர்த்துருக்கோம். உங்கள் ஸ்வீட்டு எவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ உங்களுக்கு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து 1 மந்த் கூட வச்சு சாப்பிட்லாம். 1 மந்த்துக்கு மேலே கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா இதை வந்து வதக்க போகிறோம் நம்ம. இதை வந்துட்டு இப்போ நம்ம இதை போட்டுட்டோம். இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சிடலாம். இப்போது இதில் ஸ்லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இந்த குக்கரை மூடி நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். 3 விசில் இல்லை 4 விசில் வைக்க போகிறோம். ஸோ குக்கரில் வச்சாச்சு. அடுத்தது நம்ம தாளிச்சு செய்ய போகிறோம். அதுக்கு தேங்காய் வேணும். தேங்காய் நீங்கள் ட்ரை தேங்காய் கூட எடுத்துக்கலாம். இப்போ இது சத்தம் வரட்டும், இது முடியட்டும். இது முடிஞ்சோன்னு நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கர் விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த குக்கரை எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு கடாய் வைக்கலாம். இதோட ப்ரெஷர் இறந்துற காட்டி நம்ம அடுத்த டிஷ் செஞ்சிடலாம். இப்போ இந்த கடாயில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்லைட்டாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடப்போகிறோம், சிவப்பு மிளகாய் போடப்போகிறோம். நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கிற மாங்காவை போடலாம். இப்போ இந்த மாங்காவை போட்டாச்சு. இது வதக்கி வதக்க போகிறோம். இதை நல்லா ஒரு வதக்கி வதக்கிட்டு ஸ்லைட்டாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வெல்லம் வேணுனாலும் போட்டுக்கலாம், சக்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். லைட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக நம்ம தொடர்ந்து 1 கப்பு வெல்லம் வச்சுருக்க வெல்லம் இதை நீங்கள் பாதி போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்வீட் வேணாம் இருக்கு. இதை நீங்கள் 1 வீக் வச்சு சாப்பிட்லாம். இதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க. நல்லா அந்த வெல்லமும் இதில் உருகி நல்லா சேர்ந்துடும். கடைசியாக நம்ம இதில் தேங்காய் போட போகிறோம். நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் போட்டாலும் சரி, இல்லை ட்ரை தேங்காய் பவுடர் போட்டாலும் நல்லாதான் இருக்கும். இந்த டிஷ்ஷோட மெயின் இது என்னென்னா, இதில் புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், இனிப்பு இருக்கும், மூணும் சேர்ந்தது தான் லைஃப். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதை கல்யாணத்துலலாம் இது வந்து ஸ்வீட்டாக கூட வைப்பாங்க எங்கள் ஊரில். எங்கள் ஆச்சி இதை நல்லா செய்வாங்க. அவங்கக்கிட்டேருந்து தான் நாங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டோம். எங்கள் அம்மா கற்றுக்கிட்டு எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து மாங்காய் ரொம்ப வேகக்கூடாது. ஓரளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் போடலாம். இப்போ பாருங்கள் அது எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. பார்க்கறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, அவ்வளோ ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இதில் ஸ்லைட்டாக நம்ம வந்து நெய் போட்டுக்கலாம். இதில் ஸ்லைட்டாக நெய் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. அரோமா சூப்பராக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த தேங்காவை
ஸ்லைட்டாக இதில் போடப்படும். போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டோம்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு டிஷ்ஷில் ஒரு டிஷ் முடிச்சிட்டோம். அடுத்ததும் நம்ம வந்து வேக வச்சு வச்சாச்சு, அது ஜாம் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி கிரேவி மாதிரி இருக்கும். எல்லாமே இனிப்பாக சாப்பிட்றது. சட்னி இன்னொன்று நம்ம செஞ்சோம்ல குக்கரில், அது பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு, ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் மேங்கோ ஜாம் கூட சொல்லலாம். இது உங்களுக்கு கேலரிஸ் கூட கிடையாது. இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நீங்கள் அது 1 மந்த் 2 மந்த்ஸ் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது ஒன்றுமே ஆகாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் தயிர் சாதம், தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். இந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சுன்னா போதும் நமக்கு. அவ்வளோதான், நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெசன்ட் பண்ண போகிறோம் ரெண்டுத்தையும். இது கொஞ்சம் வெடிக்கும், ஏன்னா அந்த வாட்டர் கண்டென்ட் அதில் இருக்கிறதெல்லாம் ட்ரை ஆகிறதுனால கொஞ்சம் ஸ்லைட்டாக மேலே நம்ம மேலே படும். அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று செய்யுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம். மாங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு டைப்பில் நம்ம செஞ்சாச்சு, சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இது வந்துட்டு மாங்காய் ஜாம் மாதிரி இருக்கும், இது வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் இதுவும் இதுவும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இது ட்ரெடிஷ்னல் டிஷ், நம்ம தமிழ்நாட்டு ஸ்பெஷல் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.